அதாவதுங்க ஒரு உதயா முரளிதரன் அரசியலே பேசாதவராக இருந்தால் பரவாயில்ல. அவருடைய பேட்டியில் வந்து ரொம்ப தெளிவாக 2009 விடுதலை புலிகள் மீது நடத்தப்பட்ட போர் மற்றும் தமிழீழ மக்கள் மீது நடத்தப்பட்ட போர் அதில் நடைபெற்ற தமிழின படுகொலை என்பது ஒரு அமைதியை கொண்டு வந்தது என்கின்ற அர்த்தத்தில் அவர் பேசிய பேச்சு என்பது அப்பட்டமாக வெளியில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் ஜேம்ஸ் காமரூன் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் மக்களை சந்தித்த பொழுது காணாமல் போனவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் இங்கிலாந்து பிரதமரை சந்தித்து முறையிட்ட பொழுது அது குறித்து முரளிதரன் பேசும்பொழுது அவர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார், இங்கிலாந்து பிரதமருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார். உலக அளவில் அதிக அளவிற்கு மக்கள் பொதுமக்கள் காணாமல் போன பட்டியலில் இலங்கை முன்னணியில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடி வருகிறார். அப்படிப்பட்ட இடத்துல அந்த இங்கிலாந்தினுடைய பிரதமருக்கு இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் முறையிட்டது என்பது அது இங்கிலாந்து பிரதமரை தவறாக வழி நடத்திய ஒரு செயல் என்று இவர் பேச வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆகவே அவர் இனவெறியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நிறவெறியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் யார் பக்கம் நிற்கிறார் என்றால் இந்த இனவெறியாளர்கள் பக்கம் நிற்கிறது என்பதுதான் மிக மோசமான விஷயமாக இருக்கிறது. இதுவரை தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலை குறித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. தமிழீழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கான சர்வதேச நீதி வேண்டும் என்று அவர் இந்த இடத்திலும் பேசியது. ஆனால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக நின்று பேசுவதை பார்த்து வருகின்றோம். இப்பொழுது கூட கருப்பின மக்களுக்கு எதிராக அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பல வீரர்கள் பேசி வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற ஒரு விளையாட்டு வீரர் தமிழினத்திலிருந்து வந்தவர், அவர் தமிழர்களுக்காக பேசாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசாமல் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக குறிப்பாக கோத்தபய ராஜபக்சேவிற்கு ஆதரவாக பேசியதெல்லாம் காணொலியாகவே இருக்கிறது. ஆகவே அவர் சொல்லுவதில் உண்மை இல்லை. இல்லைங்க, இது வந்து மறுபடியும் வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது. தமிழனா, தெலுங்கனா, மலையாளியா, சிங்களனா அப்படிங்கிறது பேச முடியாது. அவர்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். காஷ்மீரிக்கு அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது ஆதரவு தெரிவிக்கின்றோம், பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படும் பொழுது ஆதரவு தெரிவிக்கின்றோம், இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது ஆதரவு தெரிவிக்கின்றோம். இதையெல்லாம் எப்படியாக பார்க்கின்றோம், ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக நிற்பது என்பதுதான் அரசியல் நிலைப்பாடாக இருக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இப்படி வந்து முத்திரை குத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது எந்திரனும் பண்ணிக்காது. அப்படி பார்த்தா முத்தையா முரளிதரன் யாரு, தமிழர் தானே, பச்சை தமிழர் தானே. அப்போ அவர் என்ன கணக்கு சொல்லுவீங்க, அதுக்கு பதில் வரணும்ல. பா சிதம்பரம் யார், இப்போ நீட் தேர்வுக்கு ஆதரவாக பேசுகின்ற கார்த்தி சிதம்பரம் யார், அவருடைய ரத்த அணுவை பரிசோதனை பண்ணி முடிச்சிட்டாங்களா தமிழரா இல்லையான்ட்டு. அப்போ எங்கே வசதியோ அங்கே பேசிக்கிட்டு இங்கே இருக்க மக்களை எல்லாம், நீங்கள் ஜனநாயகமாக குரல் கொடுக்கக்கூடிய மக்களை எல்லாம் நான் வந்து பிரிப்பேன் அப்படிங்கிறது அயோக்கியத்தனமான நேர்மையற்றது. அது அரசியல் அல்ல, இந்துத்துவ அரசியலுடைய சார்பு நிலை தான் அந்த நிலை, வேற ஒன்றுமே கிடையாது. அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா, குறிப்பாக மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, தகுதி அப்படிங்கிற ஒன்றை வந்து வைக்கிறாங்க. காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீ கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா, சாமி கும்புறதுக்கு தகுதி இருக்கா, சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா, படிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, வேலை பார்க்குற தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜாதி அடிப்படையில் நம்மளாம் பிரித்து வச்சாங்க இவ்வளோ காலத்தில். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதே முறையை திரும்ப கொண்டு வந்துட்டு நான் நீட்னு ஒரு பரீட்சை வைக்கிறேன், இதில் பரீட்சையில் நீ பாஸ் பண்ணால் தான் உனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி வர்றாங்க. நான் என்ன பாடம் படித்தனோ அதில் பரீட்சை வை, அதில் நான் பாஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பாடத்திட்டத்தில் வந்து பரீட்சை வைக்கிறது இருக்கு இல்லையா, அதான் நீட் திட்டத்தோட சதி. அதில் வந்து அதே வந்து நாங்கள் இந்த உலக தரம் வாய்ந்தும் சொல்லி பேசிட்டு அதனுடைய தேர்ச்சி பெற்றவர்களுடைய பட்டியலையே உங்களால் ஒழுங்காக தொகுத்து போட முடியலன்னா உங்களுடைய யோகியதை என்ன, உங்களுடைய என்ன சொல்கிறது தரம் என்ன, உலக அளவில் உங்களுடைய தரம் என்னவாக இருக்கிறது பார்த்தால் அது அப்பட்டமாக மிக மோசமான தரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான, அதாவது அறிவியலும் கணக்கும் தெரியாத ஒரு கும்பல் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை எல்லாம் தகுதிப்படுத்தணும்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு அயோக்கியத்தனமானது. இந்த நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனைவருமே தமிழினத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார். இது கடந்த 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருத்துவராக வந்தவங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து யாருமே வரலையா, இப்போ தான் மோதிரையாக வந்திருக்காங்களா? இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வு வர்றதுக்கெல்லாம் முன்னாடி படிச்சு டாக்டர் ஆனாங்க இல்லையா, நம்ம ஊர் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவங்க யாருமே இல்லையா? இதுதான் மோதிரை கண்டுபிடிச்சு வந்திருக்காங்களா? நீட் தேர்வில் அந்த மாணவனுக்கு கடுமையான ஒரு பங்களிப்பை எல்லாரும் செஞ்சதுனால, நிதி உதவி செஞ்ச காரணத்தினால படித்து மேலே வந்திருக்கிறாங்க. அடுத்தவர் உழைப்பை திருடுகின்ற வேலையை பாஜக செய்திருக்கிறது. ஆக எல்லா அரசு பள்ளி மாணவனுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அது ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவர் வந்து பரீட்சைக்கு போயிருக்கிறாரு, அதில் தேர்ச்சி பெற முடியாமல் அடுத்ததில் வந்திருக்கிறாரு. ஒரு வருடத்தை வீணடிக்க வேண்டிய நிலையை யார் உருவாக்குனாங்கன்னா, எல்முருகனுடைய கட்சி உருவாக்கியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எல்முருகன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் எத்தனை மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகியிருக்காங்க, எல்முருகன் பட்டியல் படுத்துமே, அந்த பட்டியலை சொல்லிட்டு எல்முருகன் சொல்ல முடிஞ்சால் சொல்லட்டுமே,
நாங்கள்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித்துகளாக இருக்கிறவங்களாம் பாஜக மேலே வர்றோம்னு சொல்கிறாங்களே, அவர் சமூகத்தில் எத்தனை பேர் மருத்துவர்களாக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்ற பட்டியலை எழுமுருகன் வெளியிட வேண்டும், அது முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அனைத்து சமூக மக்கள் அவங்க வந்து அவர் சமூகம் மட்டும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த எங்களது குழந்தைகள் வந்து மருத்துவராக முடியாமல் நிற்கிது, அதுக்கு நீட் தேர்வு தான் காரணமாக இருக்குது. அதை பற்றி பேசுங்க. தமிழ்நாடு அளவில் அரசு பள்ளிக்கூடத்துலேருந்து எத்தனை மாணவன் போயிருக்காங்க பட்டியலுக்கு இது வரைக்கும் பதில் இல்லாமல். அவர் நீட் தேர்வு என்பதை ஆதரிக்கக்கூடிய பாஜக என்பது தமிழின விரோத கட்சி, அதை நான் புரிந்து கொள்ளணும்.